அஜி ரிவேல்ஸ், வீடியோ கால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் எப்பவுமே சொல்லுவேன், பட் இன்னைக்கு அந்த மாதிரி எதுவுமே சொல்ல ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு சொல்கிறோம். எஸ் ஏன் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எஸ் இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்டாண்டப் காமெடி வீடியோ. எஸ் அது பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டாண்டப் காமெடி அப்படின்னு நான் ஸ்டாண்டப் காமெடி பண்ண போகிறதில்ல, ஒரு தமிழ் ஸ்டாண்டப் காமெடி அண்ட் தங்கிலீஷ் ஸ்டாண்டப் காமெடியன்ஸ்க்கு உண்டான ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து அழகாக சொல்லலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிளான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக் தேடி வந்து பேசணும் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். இதுதான் அந்த டிஃப்ரெண்ட்டான டாபிக. நான் மறுபடியும் சொல்லிட்டேன், இது ஒரு ஸ்டாண்டப் காமெடி வீடியோ அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நீங்கள் வந்து சரிச்சுக்கிட்டு தான் ஆகணும். எஸ் இப்போது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தமிழ் ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் அண்ட் தங்கிலீஷ் ஸ்டாண்டப் காமெடியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சலுகை கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு ட்ராமா பண்ணி அதில் காமெடி கொண்டு வரது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், பட் தனியாக நின்று அவங்களோட பேச்சில் மட்டுமே காமெடி கொண்டு வரது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த வகையில் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன் சலுகை. என்ன சொன்னாங்க, எந்த விதத்தில் வேணாலும் அவங்க வந்து பாராட்டலாம். ஏன்னா அவங்க பண்ணுறது ஒரு யாருனாலும் எல்லாருனாலே பண்ணிட முடியாது. ஏன்னா மற்றவங்க சந்தோஷப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அந்த வகையில் எஸ் இப்போ தங்கிலீஷ் ஸ்டாண்டப் காமெடியன்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இவங்களோட ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு டேரக்டர் தன்னோட பயோகிராஃபியை அவரே படம் எடுக்கிறது. ஸோ அதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்துருக்கும். எக்ஸாம்பிளுக்கு மியூசியம் இருக்கு, அந்த படத்தோட டேரக்டர் ஹிப்ஹாப் தமிழா, அவர் வந்து அவரோட கதையை படம் எடுத்தார், பட் எல்லாம் ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னு வந்து அவரே சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி தான் இந்த தங்கிலீஷ் ஸ்டாண்டப் காமெடியன்ஸும் அவங்களோட ஸ்டோரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, பட் ஒரு சில சேஞ்சஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம தமிழ் ஸ்டாண்டப் காமெடிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட இது வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, எம் சோனி அன்டோல்ட் ஸ்டோரி வந்து ஒரு பயோகிராஃபி தான். அதை வந்து தோனியே டைரக்ட் பண்ணாமல் வேற ஒருத்தர் டைரக்ட் பண்ணி வேற ஒருத்தர் நடிச்சிருந்தார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சுற்றி இருக்கிறவங்க கதைகளை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, அண்ட் போகிறவங்க அவங்க கதைகளை வந்து பேசியிருப்பாங்க, இந்த காமெடியை சொல்லியிருப்பாங்க. ஒரு சில நேரம் அவங்க கதைகளை அவங்க சொல்லுவாங்க, என்ன அசிங்கமாக சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தங்கிலீஷ் ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் வந்து அவங்களோட ஸ்டோரி என்ன தான் சொன்னாலும் நமக்கு அது நிஜமான விஷயமா இல்லை பொய்யான விஷயமா இல்லை காமெடிக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. பட் தமிழ் ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் மேக்ஸிமம் அவங்க ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறாங்க அப்படின்னா நிஜமாவே சொல்கிறேன் சார், நிஜமாவே சொல்கிறேன் சார் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் மேபி நிஜமாக கூட இருக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனலாக அவங்க வந்து ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப தங்கிலீஷ் ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறவங்க தான் எந்த மாதிரி ஆட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எந்த ஒரு ப்ரொஃபஷனலாகவும் இருக்கலாம், மேபி படித்து முடிச்ச ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கிறவங்களுக்கும் ஒரு கம்பெனியோட சிஇஓ கூட இருக்கலாம். ஸோ அவங்க வந்து இதை வந்து ஒரு ஹாபியாக வந்து பண்ணிட்டு இருக்கலாம். பட் தமிழ்லாம் நீங்கள் மோஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டாண்ட் காமெடி பண்ணுறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பேராசிரியர் ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க தமிழில், அண்ட் பட்டிமன்றத்தில் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். தங்கிலீஷ் ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஸ்பீடாக காமெடி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. எல்லாராலையும் கேட்ச் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் அவங்க ஸ்பீடாக காமெடி சொல்கிற டைமில் யாராச்சும் ஒருத்தர் டக்குன்னு கேட்ச் பண்ணி சிரிச்சாங்க அப்படின்னா அந்த சிரிப்புக்கு வந்து இவங்க வந்து கேப் விடுவாங்க, மற்றவங்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க அந்த டைமில் கேட்டதை ரீகால் பண்ணிட்டு அதுக்கு சிரிப்பாங்க. பட் தமிழ் ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஒரு காமெடி சொல்லிட்டாங்க அப்படின்னா யாருமே சிரிக்கலாம் அப்படின்னா இதாங்க அந்த காமெடி அப்படின்னு அதான் காமெடி சொல்லி முடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ஸோ அதுக்கும் யாரும் சொல்லி சிரிக்கல அப்படின்னா அவங்க இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க, இந்த காமெடி வேண்டாம் தான் நினச்சேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஒரு வார்த்தை கேட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வேற லெவல் இல்லையா. பாடி லாங்குவேஜஸ் தங்கிலீஷ் காமெடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாடி லாங்குவேஜஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து ரொம்பவே சட்டில்டா சிம்பிளா அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டு ரொம்ப கேஷுவலா ஏதோ பார்க்கலாம், அவங்க ஆள்கிட்ட ஃபோன் பேசுகிற மாதிரி காமெடி வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. பட் தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா பயங்கர சவுண்டாக இருக்கும், ஏதோ தெருவாடியில் சண்டை நடக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கட்டி பேசியிருப்பாங்க, கையை நீட்டி நீட்டி யாரையாச்சும் காட்டி மென்ஷன் பண்ணி வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் தான் இல்லை. அண்ட் லாஸ்ட்டாக தங்கிலீஷ் காமெடிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க, காமெடி முடிஞ்சுன்னா தேங்க்யூ கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் தமிழ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே லாஸ்ட்டாக ஒரு மெசேஜ்னு சொல்லுவாங்க, அண்ட் ஸ்டார்டிங்கில் ஏதாச்சும் ஷோவில் பண்ணுறாங்கன்னா அந்த ஷோவில் புகழ்ந்து ஒரு நாலு வார்த்தை பேசிட்டு வந்து சொல்லிட்டு போவாங்க. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டாண்டப் காமெடி இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பீப்புள் கொண்டாலும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நானும் நிறைய ஸ்டாண்டப் காமெடி பண்ணணும்னு எனக்கு வந்து ரொம்ப ஆசை வந்து இருக்குது. பட் அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம மெமரைஸ் பண்ணி பேசுறது அப்படிங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. பட் ஃபியூச்சரில் நான் ட்ரை பண்ணுவேன் இல்லைன்னு சொல்லிட்டு மேபி இந்த வீடியோ கூட அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன் எப்படின்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களை கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுவீங்க, அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாண்டப் காமெடியன் யார் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் அஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் கோச்சிங் சென்டர் அண்ட் கோச் பெஸ்ட் ஃப்ரெண்ட்.